வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 3 கோடி ரூபாய் செலவில் சிறு விளையாட்டு அரங்கங்கள் நிறுவப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராசிபுரம் நகராட்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் 208 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளன. மேலும் இக்குடியிருப்பிற்கு விண்ணப்பிப்பதற்காக நாளை ராசிபுரத்தில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் 10 குதிரைத்திறன் வாயிலான பம்ப் செட்டுகள் அமைத்து தருவதற்கு எந்த ஒரு பதிவு கட்டணமும் டெபாசிட்டும் செய்ய வேண்டாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக கோவில்களில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து இருந்தாலும் 3 வருடங்களுக்கு ஒருமுறை மராமத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறநிலையத்துறை கமிஷனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மதுரையில் உள்ள தமுக்கம் மைதானத்தில் இம்மாத இறுதியில் அரசு பொருட்காட்சி ஆரம்பமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான அரங்கம் அமைக்கும் பணிகள் விரைவில் துவங்க உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்வு எனப்படும் டான்செட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 4 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் பிடித்திருப்பதாகவும் அரிசி கோதுமை உள்ளிட்டவைகளை விட அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமையுடன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு தணிக்கை துறையில் பதவி இயக்குநர் பதவிக்கு April 30 எழுத்துத் தேர்வு நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. நில உரிமை உள்ள மற்றும் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு 1 லட்சம் தனி வீடுகள் கட்டப்படும் என்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகளை குடும்பத் தலைவிகள் பெயரில் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்றும் அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அனைத்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களும் இணைந்து April 22 என்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மேற்கண்ட இந்த முகவரியில் நடத்தப்படும் என்று இயக்குநர் அறிவித்துள்ளார். திருப்பதியில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னதானத்தை 12 மணி வரை நீட்டித்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. வங்கி பணியாளர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கட்டடம் கட்ட அனுமதி கோரும் பொதுமக்கள் May 1 முதல் நேரில் வர தேவையில்லை என்றும் உரிய ஆவணங்களை இணையதளத்தில் சமர்ப்பித்தால் போதும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களிடம் இன்று காலை 10 மணிக்கு விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களுடன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 4வது முறையாக ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2,10,000 ரூபாய் மானியத்தில் 1 லட்சம் தனி வீடுகள் கட்டப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கொரோனா தொற்று எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் அங்கு பொது இடங்களில் முகக்கவசம் மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மீறினால் 500 அபராதம் விதிக்கப்படும் என்று டெல்லி பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. மீண்டும் கொரோனாவின் தொற்று பரவி வருவதன் காரணமாக கொரோனா தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் தமிழகத்தில் பொது இடத்தில் மாஸ்க் அணிவது கட்டாயம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 39,752 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73.30 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.